வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு அதிகம் லாபம் தரக்கூடிய கோழிகளில் டாப் த்ரீ கோழிகள் என்னெல்லான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஆரம்ஆர் ஃபார்ம்ஸ் சேனல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம முதல்ல டாப் த்ரீன்னு சொன்னேன் அதில் மூணாவது இடத்துல இருக்க கோழி வந்து கடகநாத் தென்னும் கருங்கோழி இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கருங்கோழி வந்து கர்நாடகா பிரீடை சார்ந்தது இது வந்து காட்டுக்கோழி தான் இது வந்து காட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து முதல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இது காட்டில் தான் இருந்து கர்நாடகா அந்த தான் இதுக்கு நேட்டிவ் ப்ரீடு நம்ம இது முட்டையிடும் திறனை பார்த்திங்கன்னா வருடத்துக்கு வந்து நூறுலேருந்து நூற்றி இருபது முட்டை வரைக்கும் இது இடம் இதுக்கு முட்டை நல்ல சத்தாக இருக்கனால இது வந்து நல்ல ரேட்டுக்கு போகும் இருபது ரூபா முப்பது ரூபா வரைக்கும் மேக்சிமம் போகும் இடத்த இடத்த பொறுத்து மாறும் சில இடத்துல பதினஞ்சு ரூபான்னு போகும் பத்து ரூபானாவும் போகும் நம்ம உங்கள் இடத்துல எவ்வளோ இருக்குன்னு கமான்ல சொல்லுங்கள் இப்போ இது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து சேவல் இதுக்கு வெயிட் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு கிலோ கிட்டே இருக்கும் நியர்லி ஏன்னா இது ஒரு ஆறு மாதம் ஒரு ஏழு மாதம் தான் ஆச்சு கிட்டத்தட்ட அவ்வளோ அவ்வளோ வெயிட்டு தான் இருக்குது இதில் ரெண்டு டிசைன் இருக்குது கடகநாத்துலேயே அதில் இப்போ நான் பார்க்குறீங்கல்ல கோல்டு வித்து பிளாக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பிளாக் வித்து சில்வர்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கலராக தான் கடகநாத்தில் உண்டு இல்லாமல் ஒர்ஜி ஃபுல் பிளாக்காகவும் இருக்கும் இந்த மூணந்தான் ஒரிஜினல் ப்ரீடு வேற எல்லாம் கிராஸ் ப்ரீடு தான் நான் கிராஸ் ப்ரீடு எப்படி இருக்கும் ஒரிஜினல் எப்படி இருக்கும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எங்கள் சேனல்லே அது உங்களுக்கு தேவைப்பட்டு நான் லிங்க் கீழே தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்த பிறகு கடங்கநாச்சி கோழி உங்கள் இடத்துல வாங்குறீங்கன்னா நீங்கள் ஏமாறவே மாட்டீங்க நீங்கள் ரொம்ப திறமையாக கண்டுபிடிச்சிடலாம் அது ரொம்ப ஈஸி தான் அந்த வீடியோவை கீழே தரேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இதுக்கு இறச்சிக்கிற ரேட்டை பார்த்தீங்கன்னா ஐநூறு அறநூறுரூவா வரைக்கும் போகும் சில இடத்துல எண்ணூறுரூவா வரைக்கும் போகுது நல்ல ரேட்டுக்கு இதை ஏன் மூணாவது இடத்துல வச்சுருக்கோம்னா இது வந்து எல்லா இடத்துலையும் டிமாண்டு கிடையாது இது வந்து குறிப்பிட்ட இடத்துல தான் டிமாண்ட் எந்த இடத்துலலாம் எக்ஸாக்டாக தெரியாது நீங்கள் உங்கள் இடத்துல இது டிமாண்டாக இருக்கான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இப்போ இது பார்த்துட்ருக்கோம் இது வந்து எங்கள் பண்ணையில் நாங்கள் இப்போ சிக்ஸாக வாங்கினது இது இப்போ ஏழு மாதம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு நோய் தாக்கமும் இல்லை கடகநாத் துளைக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இதுக்கு நோய் தாக்கம் ரொம்ப குறவாக இருக்கனால உங்களுக்கு வந்து மெடிக்கல் காஸ்ட் வந்து ரொம்ப குறவு அதனால தான் இது ரொம்ப நல்லது அடுத்த நம்ம செகண்ட் இடத்துல இருக்க கோழி வந்து பெருவிடை இது வந்து தமிழ்நாட்டின் நேட்டிவ் வீட்டில் ஒன்று தான் இது பெருவிடை சேவல் எங்கள்கிட்ட பெருவிடை இல்லை ஏன்னா எங்கள் இடத்துல வந்து பெருவிடை டிமாண்ட் இல்லை அதனால் நாங்கள் பெருவிடை போய் வைக்கல இது இப்போ சேவல்கள் இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து வருடத்துக்கு அறுபதுலேருந்து எழுபது முட்டை வரைக்கும் தான் இடம் இதுக்கு சேவலுக்கு வெயிட் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் வந்துடும் மேக்ஸிமம் வெயிட் இதுக்கு படக்கோழிக்க வெயிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு கிலோ வரைக்கும் இருக்கும் இது எல்லா இடத்துலையும் இந்த கோழியும் நான் இதையா ரெண்டாவது இடத்துல இருக்குன்னா இது எல்லா இடத்துலையும் டிமாண்ட் கிடையாது இந்த கோழி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க உங்கள் இடத்துல வந்து இந்த கோழியெல்லாம் நல்ல டிமாண்டில் இருக்குது அதனால் அங்கே இருக்கவங்க இந்த கோழியை செலக்ட் பண்ணி நீங்கள் வளர்க்கலாம் அப்போ உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடியதாக இருக்கும் இதுக்கு சிக்ஸும் வந்து நல்ல ரேட்டுக்கு போகிறனால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு சேவல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போகும் கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா அந்த ரேஞ்சுக்கு நல்ல ரேட்டுக்கு போகக்கூடியது வந்து பெருவுடை சேவல்கள்லாம் நல்ல ரேட்டுக்கு போகும் அதனால இது நம்ம நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் ப்ளேஸில் இருக்குது இந்த பெருவிடை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கமலில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம மூணாவது பார்க்க போகிறது அதுவும் ஃபஸ்ட்டு இருக்க இடத்துல இருக்க கோழி வந்து சிறுவிடை இது ஏன் ஃபஸ்ட் இடத்துல வச்சுருக்கோன்னா சிறுவிடை வந்து எல்லா இடத்துலையுமே டிமாண்ட் தான் அதனால தான் இது ஃபஸ்ட்டில் இருக்குது எந்த இடத்துலையுமே டிமாண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் சென்னை சைட்லலாம் பயங்கர டிமாண்டில் இருக்கனால தான் இதை ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம் எங்கள் ஏரியாவிலேயும் இது நல்ல டிமாண்டில் இருக்குது எங்கள் ஏரியா கன்னியாகுமரி இந்த இடத்துல நிறைய சிறுவிடை இருக்குது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கன்னியாகுமரி சைடில் சிறுவிடையும் நேக்டின்னக்கும் நிறைய இருக்கனால தான் எங்களுக்கு இது இங்கே நல்ல டிமாண்டில் இருக்குது இது இப்போ ஒரிஜினல் சிறுவிடை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரிஜினல் சிறுவிடைக்கு வெயிட்டு பார்த்திங்கன்னா அரை கிலோ வடைக்கோழிக்கு போயிட்டு முட்டை போடும்போது அரை கிலோ முக்கால் கிலோ மேக்சிமம் ஒரு கிலோ வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது கண் என்ன கலரில் வேணாலும் இருக்கும் அது கால் கருப்பு கலர் மஞ்சள் கலர் என்ன கலரில் வேணாலும் இருக்கும் நம்ம சிறுவடைக்கு பியூர் கிராஸ் கண்டுபிடிப்பது எப்படிங்கிற வீடியோ அடுத்த நம்ம சேனலில் போடலாம் நீங்கள் சேனலில் ஃபாலோ இருந்தீங்கன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதுக்கு முட்டை இடும் திறனா பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு வந்து நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது முட்டை வரைக்கும் இது இடம் அதனால தான் இதுக்கு சிக்ஸும் வந்து நல்ல ரேட்டு போகும் முட்டையிடும் திறனும் சிக்ஸ் நல்ல ரேட்டுக்கு போகிறனால தான் இது டிமான் ஃபஸ்ட்டு இருக்குது எல்லா இடத்துலையுமே இதுக்கு சிக்ஸ் வந்து நல்ல ரேட்டுக்கு போகும் எங்கள் இடத்துல வந்து சிறுவிடை சிக்ஸ் வந்து ஒன் டே ஓல்டெல்லாம் ஃபிஃப்டி ஐம்பது ரூபாய்க்கு வரைக்கும் போகுது ஒன் மந்த் ஓல்டுனா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் போகுது உங்களுக்கு சிறுவிடை சிக்ஸ் தேவைப்பட்டுனா கமெண்டில் சொல்லுங்கள் கீழே நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிக்ஸ் தேவைப்பட்டுன்னா நாங்கள் தரலாம் இப்போ நம்ம சிறுவிடை அடைப்படுக்கும் அந்த அடைப்படுக்கும் திறனை நான் உங்களுக்கு எங்கள் பண்ணையில் ஒரு கோழி இப்போ அடைப்படுத்துருக்கு அந்த கோழியை நான் உங்களுக்கு காட்டி பாருங்கள் இதான் சிறுவிடை எங்கள்கிட்ட இருக்க சிறுவிடை கோழி இப்போ அடைப்படுத்துருக்கு இது வந்து கண்ணி விடையா இருக்கனால தான் இதுட்டு நாங்கள் இப்போ முட்டை வைக்கல இது அடுத்த ஈத்து முடித்து அடுத்த முட்டை போடும்போது அடை வைக்கலாம் நாங்கள் நினச்சிருக்கோம் அப்போ உங்களுக்கு அடை வைத்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குஞ்சு பிரிப்பது எப்படி அப்படிப்பட்ட வீடியோலாம் அடுத்த போடுறோம் எங்கள் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு நாங்கள் இந்த பயனுள்ள தகவலாம் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பயனடையலாம் நீங்கள் வைக்க மொத்த முட்டையும் பறிக்க மாதிரி நல்ல சூப்பர் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்லி தருவேன் அடுத்த வீடியோவில் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த சிறுவிடை வந்து நாங்கள் எதுவும் சிக்ஸ் எங்கள் இன்குபேட்டரில் புரிஞ்ச சிக்ஸ் தான் இது நாங்கள் இப்போ இதை செவன் மந்த்ஸாக வளர்த்துருக்கோம் இப்போ இது முட்டையிட்டு முதல் தடவை அடைப்படுத்திருக்கு அதனால தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இதை அடை வைக்கலை இது வந்து அடுத்த வந்து நம்ம சிறுவிடை சேவல் பார்க்கலாம் இந்த கோழியை நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து எடை அதிகரிக்காமல் இருந்த கோழின்னு சொன்னது தான் இது இது வந்து சிறுவிடை சேவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு டிசைனை பார்த்தீங்கன்னா சிறு சிறுவிடை சேவல் வந்து மேக்சிமம் ஒன்றரை கிலோ ஓ ரெண்டு கிலோ அவ்வளோதான் மேக்சிமம் ரெண்டு கிலோ தான் வரும் அது ஒரு ஆறு மாதத்தில் வந்து ஒன்றே கால் கிலோ ஒரு கிலோ அவ்வளோதான் இருக்கும் இதுக்கு டிசைன் பாருங்கள் பேக்கில் சூப்பராக இருக்கும் இந்த சிறுவிடை சேவல் வந்து உங்கள் இடத்துல வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதிட்ட பத்து படக்கோழி வரைக்கும் நீங்கள் விடலாம் அதனால ச வேறு கடகநாற்று வேறு என்ன ப்ரீட் நீங்கள் வச்சுருந்தாலுமே அது இந்த சேவல் கூட நிறைய பிடக்கோழிகளை சேர்த்து விட முடியாது இது மேக்ஸிமம் பத்து படக்கோழி வரைக்கும் வைக்கிறதுனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஓவராலாக பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் எந்த கோழிகளை வளர்த்தா அதிகம் நம்ம இந்த டாபிக் போட்டிருந்தோம் ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் மனசில் வச்சுருந்தோம் உங்கள் இடத்துல இது லாபம் அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் வளர்த்தா தான் உங்களுக்கு வந்து அதிக லாபம் தரும் அதனால் இந்த கோழி தான் வளர்த்தா லாபம் தரும் அந்த கோழி தான் வளர்த்தா லாபம் தரோம்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா உங்கள் இடத்துல என்ன டிமாண்ட் இருக்கோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் வளர்த்தா தான் உங்களுக்கு லாபமாக இருக்கும் நம் எங்கள் இடத்துல இப்போ சிறுவடை டிமாண்டு அதனால் நாங்கள் சிறுவடை வளர்க்குறோம் நீங்கள் உங்கள் இடத்துல என்ன டிமாண்ட் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் இடத்துல கடகநாடு டிமாண்ட் இருக்குது நீங்கள் சிறுபடையை வளர்த்துட்டுருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு லாஸ்டில் தான் கொண்டு விடும் அதேமாதிரி பெருவிடை இருக்குது உங்கள் இடத்துல டிமாண்டில் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து சிறுவிடையை வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காது அதனால் உங்கள் இடத்துல என்ன டிமாண்ட் இருக்குதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி வளர்த்துங்க எங்கே இப்போ கன்னியாகுமரி சைட்லலாம் வந்து சிறுவிடை டிமாண்டு கோயம்புத்தூர் அந்த சைட்லலாம் வந்து பெருவிடை டிமாண்டுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து சென்னை சைடெலாம் மேக்ஸிமம் சிறுவிடை தான் டிமாண்டு அதனால் நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்கத்தாலுமே உங்கள் இடத்துல என்ன இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணதுக்கு உங்கள் கடிக்கடியை போய் பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறம் மறக்காம ஆரம்மாரி ஃபங்ஷன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ தேட்ஸ் அ வீடியோ கைஸ் தேங்க்யூ